அம்மா சொன்னதுதான், யாருக்கும் தெரியாதது எதுவுமே இல்லை, எல்லாமே ஏற்கனவே சொன்னதுதான். ஆனா அதை நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து நினைவுகளில கொண்டு வந்து மீட்டெடுத்து நம்முடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சியாக ஆக்குவதற்கு ஒரு வழித்தடமாக, ஒரு பாதையாக, ஒரு பயணமாக அமைத்துக் கொள்வதற்கு இலக்கியங்கள் நமக்கு காட்டுகின்றன. குடும்ப விளக்கில் அற்புதமான இயக்குனர் தெளிவாக சொன்னாரே, ஐயா அவர்கள் என் சுவையிலே அற்புதமான சுவையை நமக்கு அள்ளித்தந்தாரே. எதை காட்டுகிறது இதெல்லாம்? உயிரோடு இருக்கும் போது கடமையே சரி. சரி, இந்த இளம் வயசுல நமக்கு என்ன கடமை? நாலு ஒரு கல்லூரிக்கு போறது, வீட்டுக்கு போறது, 90 நாள், 90 நாள், 150 நாள், 365 நாள், வீதி நாட்கள்ல என்ன போகுது? இந்த சனி ஞாயிறு விடுமுறை, பருவ விடுமுறைகள்லாம் வருது, அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? மொழி அறிவை பற்றி ஐயா சொல்கின்ற போது எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் என ஐந்து புலன்கள் நமக்கு இருக்கிறது. ஐந்து திறமையும் வேணுங்கிறது, மொழி புலமை நமக்கு வேணும். யாரு பிழை இல்லாம எழுதுதல், பிழை இல்லாம பேசுதல், எழுதுதல், பேசுதல், படைத்தல், படைப்பாற்றல். ஒரு தலை கொடுத்தா உடனே ஒரு கவிதை எழுதுது, ஒரு சிறுகதை எழுதுது. எத்தனை இருக்கு ஐயா சொல்ல, மொழி உணர்வு எடுத்து வந்து சொன்னாங்க, மொழி உணர்வு, அது உணர்ச்சி பெருக்கெடுத்து உள்ளத்தனையே. இன்னைக்கு தமிழுக்கு வருகின்ற இடர்பாடுகளை எண்ணி பார்க்கின்ற பொழுது மனம் குமுறுகிறது. இந்தி தான் இந்தியாவிலேயே இருக்க வேண்டும், அதுதான் முதல் மொழியாக இருக்க வேண்டும், அதுதான் அனைவருக்கும் தேவையானது என்ற கருத்து கணிப்பாக இருக்கலாம், ஆனால் திணிப்பாக இருக்கக்கூடாது. அதுதான் நம்முடைய எல்லோரும் கேட்கின்ற முன்வைக்கின்ற கேள்வி. கருத்து திணிப்பு வேண்டாம். இந்தி முந்தி வந்து முன்வைத்து வணங்க வேண்டும் என்ற அந்த கட்டளை இருக்கிறது, அதிரடி கட்டளை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆயிரம் ஆண்டுகள் அல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று பிறந்து என்று பிறந்தவர்கள் என்று அறியாத கல் தோன்றி மண் தோன்ற அந்த நிலையை கடந்து பிறந்தவள் உலகத்திற்கெல்லாம் திலக மொழியாக இருக்கின்ற, உலகத்திற்கெல்லாம் திலக மொழியாக இருக்கின்ற உலக தமிழ் சங்கத்துக்கு தமிழ் வளர்க்கின்ற பெருமை நம்முடைய தமிழின் ஆய்வு புலவர்கள் இயக்குனர் உள்ளிட்ட அவை. இந்த அவையை நினைத்து பார்த்து நம்முடைய பெருமையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 18 மொழி, இப்போ இது 22 மொழி அங்கீகாரம். 6000 மொழிகள் நம்முடைய உலகத்தில், இந்தியாவில் 2000 மொழிகள். இதையெல்லாம் கடந்து ஒரு மொழியின் பெருமையை உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறது சொன்னால் அத்தகைய பெருமையை நாம் இப்படி கொண்டாட, அதைத்தான் இலக்கியங்கள் நமக்கு எடுத்துவிட்டன. மிக அற்புதமான ஒரு வாழ்வியலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டுவதை நாம் எண்ணி பார்த்து ஒரு நொடி பொழுது வீணாக்காமல் செயல்படுங்கள். வள்ளுவர் திருவள்ளுவர் மன்றத்தில் சொல்கிறார், சொன்னார் திருவுருவத்தை திரும்பி, அதனுடைய 17 ஒரு கருத்தை சொல்கிறேன். ஒரு நாள் என்பது என்ன? வள்ளுவர் சொல், ஒரு நாள் உயிர் அறுக்கும் வாழ் என்று. ஒரு நாள் என்பது முடிஞ்சுவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் அறுத்துக் கொண்டே இருக்கிறது, அந்த வாழ் போன்றது இந்த நாள் என்று. ஒரு நாள் முடிஞ்சிச்சு, சரி இந்த நாள் என்ன செஞ்சது? யோசித்து பார்த்து வாழ வேண்டும் என்று இலக்கியங்கள் பேசுவதை நாம் வாழ்க்கையாக கொள்ள வேண்டும். அதைத்தானே நாளடியார் சொல்லுகிறார், வாழ்நாள் உழவாகவும் ஒப்புறவும் ஆற்றுமை. இந்த வாழ்க்கை முடியத்துக்குள்ளார ஏதாவது நல்லது செய்யும். யாருக்கு நாம நல்லது செஞ்சிருக்கோம் இதுவரைக்கும் ஒரு கேள்வி? நாம் எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம்? பணகாசு கொடுத்து உதவி பண்றதுங்கிறது ஒண்ணு, இன்னொன்று கொடுக்கிற இடத்துல ஆற்றுப்படுத்துகின்ற நிலைப்பாடு ஒண்ணு, இன்னொன்று அதை விட புண்ணியம் கொடுக்கறத யாராவது பார்க்க போனாங்கன்னா அது கெடுக்காம இருக்கு. நல்லது செய்த ஆட்சிதாயனம், நல்லது செய்த ஆட்சிதாயனம், அல்லது செய்து புராணம், அதைத்தானே வாழ்க்கையாக கொள்ள வேண்டும். அடுத்தது சொல்றாரு, கடன், வாழ்க்கை கடன். ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி, எத்தனை பேர்
எங்க கல்லூரியில புத்தகம் எல்லாரும் வரிசையா பார்த்துட்டே
எவனும் ஒரு புத்தகமோட வரணும். ஏன்னா தலைப்பு பாருங்க, புத்தக கண்காட்சி. உண்மையிலுமே சொல்றான் அவன் அப்படி பார்த்துட்டு ஒரு அப்புறமே மறுபடியும் சொல்லி இது புத்தக கண்காட்சிங்கிறது பார்த்துட்டு வர்றது இல்லை. ஒரு புத்தகம் வந்து நீ வாங்க, அப்பதான் அவங்களுக்கு பையன் நமக்கு பையன். நீ ஒரு புத்தகமோட வாங்காம 250 அறகுகள் புத்தக கண்காட்சியில் வைக்கப்பட்டது. ஒரு புத்தகமாவது வாங்கிருக்கணும்ல, வாங்கி இந்த 40 நூல்கள் இது எத்தனை நூற்றாண்டு வரைக்கும் வரைய பேசிட்டான் இயக்குனர் ஜெயா புத்தரி. தமிழ்நாடு இயக்கம் பல ஆண்டுகளுக்கு பணியாற்றி மிகச்சிறந்த சேவைகளை, தமிழ் சேவைகளை ஆற்றி அவருக்கு தெரியும். கிபி 6 வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் தான் செம்மொழி இலக்கியங்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில். அந்த 41 நூல்கள் நம்முடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும், இனத்திலும் இருக்க வேண்டும். அது என்னென்ன? 15 மேல் கணக்கு நூல்கள், 18 நூல், 8 தொகை, 10 பணம். எத்தனையோ பதிவு நான் போய் பார்த்தேன். நான் போயிருக்கேன் காலையில ஏன் 10 தொடங்கி மாலை 6 தான் நாங்கள் வெளியிலே வரோம். மதிய சாப்பிட்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நானும் ஒரு பேராசிரியர், அத்தனை பதிப்பதாசிரியர்களையும் பேசி அதுல மாறிய பதிப்பதாசிரியர்களின் நண்பர்கள் பேசி பழகி என்னாலும் முடிந்தளவுக்கு புத்தகம் வாங்கிப்போம். ஆனா அதிகமா தொடர்பு கூட முடிந்தளவுக்கு வாங்கிட்டேன். அந்த பதிப்பக அந்த புத்தக விளையாட்டிலே வாங்கி என்னுடைய கல்லூரியிலே அந்த தொழுமாப்பினார் நூலகத்திலே அதை நான் அத்தனை பதிப்பகத்தையும் அறிமுகப்படுத்திருக்கேன். ஏன் சொல்கிறேன், இந்த 41 நூல்கள், 17 மேல்கணக்கு நூல்கள் 18, 17 கீழ்கணக்கு நூல்கள் 18, 4 அடி 4 மணி 4 40, 5 அடி 3/4 கடுகம் கோவை இந்திய காஞ்சியுடன் 7 என்பவை கை நிலையமாக கேட்கிறேன். இது 18 எத்தனை? 36 நூல்கள் முடிஞ்சிருச்சு. 41 நூல்கள் சொன்னேன், இரட்டை காப்பியங்கள் 2, 36 × 2 = 38, தொல்காப்பியம் 39, இறைநாள் கலவியல் உரை 40, முத்துலாயர் 41. இந்த 41 நூல்களை அவர்கள் தரப்படுத்தி தகுதிப்படுத்தி தனித்துவமாக எடுத்து போற்றுகின்ற நிலையிலே அவர்கள் வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இனிமை, புலமை, தாய்மை, வளமை, பண்பு தன்மை, தாய்மை தன்மை, கலப்பின்றி, கலப்பிருந்தாலும் பிறமொழி சொற்கள் கலப்பிருந்தாலும் தனித்துவமாக இருக்கின்ற தன்மை, இத்தகைய செம்மொழி பண்பாளர் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அத்தனை பெருமையும் கொண்டது. ஐயா சொன்னாரே, தம்பரி என்று முழு தென்தமிழ் நம்முடைய தாய்மொழி தமிழ். 41 நூல்களை நாம் உள்ளத்திலும் இல்லத்திலும் இன்றாவது முடிவெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை நாம் படித்தால் மனம் பண்புற நிலையிலே நம்முடைய சமுதாயமே சீர்குறும், சீர்திருத்தம் தரும். அதைத்தான் இலக்கியங்கள் சொல்லுகின்றன. 10 வாட்டிலே திருமுருகாற்று படையிலே மதுரை கணக்காயினார் மகன் நக்கீரர் அழகாக எடுத்து சொல்கிறாரே, பொருளே யாராவது செல்ல வேண்டும் என்றால் திருமுருகாற்றுப்படையை படிக்கும். ஆறுபடையில் ஈடுபட்ட இறைவனை நாம் இங்கே திருப்பணம் பண்றோம் பக்கத்தில். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, நாங்க போயிட்டு போனோம். இறைவன் இருக்கின்றானா ஒரு கேள்வி, கேள்வி வருது சமுதாயத்தில். இலக்கியங்கள் படைக்க படைக்க வினாக்கள் அதிகமாக கொண்டிருக்க, உலகத்தில் இறைவன் இருக்கின்றானா? இறைவன் மனிதனை படைத்தானா? மனிதன் இறைவனை படைத்தான்? இது ஒரு கேள்வியா? இது வரைக்கும் பதில் யாரும் சொல்லுங்க. ஒரு சார்பான பதில் தான் சொல்லியிருக்க. இன்னொன்னு, இறைவனை யாராவது நேரில் பார்த்திருக்கிறீர்களா? சூரிய பிளப்பு தனியாக போராட சுப
பின் அது தனி. உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, அபூர்வமான வாழ்க்கை, அதிசயமான வாழ்க்கை, அதிகாரியான வாழ்க்கை, அடாவடி வாழ்க்கை, அன்பு வாழ்க்கை, அன்பு செழிய அமைந்திருக்கின்றன. ஏழை என்னை வேற உலகம் இல்லை, அன்பு இல்லைன்னா அந்த உலகமே இல்லை, பக்தி இல்லை என்று சொல்லும். ஆனா அத்தகைய வாழ்க்கையை வாழ்கின்ற நிலையிலே நம்முடைய நிலைப்பாடு என்ன? இப்ப யோசிச்சு முடிவு எடுத்தான், நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் என்பதை யோசிப்பதற்கு எது நமக்கு உற்ற நண்பனாக இருக்கிறது என்று சொன்னால் இலக்கியங்கள். பொருளாதார படையில இப்ப காவேரி கூக்குரல் அப்படின்னு ஒரு இது பண்ணிக்கணும். இந்த பிரச்சனை பத்தி அன்னைக்கே சிந்திச்சு காவிரியானவருடைய வளத்தை வளர்த்தவன் அழகாக சொல்ற கரிகாலன் சொல்ற சோழ நாட்டு வளத்தை பேசுகின்ற பொழுது சாலை நெல்லி நிறைவுள் வேலி ஆயிரம் விளைவுக்காக காவிரி புறக்கும் நாடு கிளம்போனே. இன்னைக்கு காவிரியாக மொத்தம் 780 கிலோமீட்டர், அங்க 300 கிலோமீட்டர் மாறிடுச்சு குடகு மலையிலிருந்து கர்நாடகா. அதற்கு பிறகு நம்ம தலைவர் வாழ்த்துறதி நம் இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல காவிரியுடைய வழிபாடு காவிரி, ஆனா நம்ம காவேரி எழுதிருக்கோம் தமிழ் நட்சத்திரத்தில். பல சொற்கள் மாறித்தான் பேசி இதை மாற்றத்திற்கு கொண்டு வருவது. அந்த காவிரி குறளை பொருளாற்று படையிலே அற்புதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைய காவேரி இன்றைய காவேரி ஒப்பிட்டு பார்த்து பார்க்க வேண்டிய நிலை வாழ்க்கையை சிந்திக்க வைக்கின்றது. சிறுபான்மையான படையில ஒரு அரண்மனை வாசல் எப்படி இருக்கணும்? அறிவின் வாசலாக இருக்கணும், அள்ளி கொடுக்கின்ற வாசலாக இருக்கணும். அதான் சொல்றாரு, கடவுள் வாழ்வதை கண் விழித்தன்ன அடையா வாயில் அவனும் கடை. இப்ப குண்டு ரெண்டாக கண் விழித்து பார்த்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி அரண்மனை வாசல் இருக்கு. அது மாதிரிதான் உலக தமிழ் கடைபிடித்து கண் விழித்தார் போல குன்றனைய காட்சியடித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை அறிவியல் பெருமக்கள் இங்கே வந்து கொண்டு போயிருக்கின்றனர், அத்தனை பெருமையை நாம் பார்த்திருக்கிறோம். பெருமாளாற்று படையிலே இந்த நாடு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு கொலை, கொள்ளை, திருட்டு, இது மாதிரி பல்வேறு நிலைப்பாடுகள் பொருள் நாட்டு பெருமாளாற்று படையில் பகைவர் பலவின்றி பகைவர் பயமின்றியும் கண்கள் துயரின்றியும் காட்டு விலங்குகளை பற்றிய கவலையின்றியும் வாழ்ந்தும் கூட அந்த நாட்டு மக்களை அந்த அச்சுறுத்திய நிலையில் இல்லை என்பதை பெருமாளாற்று படை நமக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்படி இலக்கியங்கள் தொடர்ந்து பல்வேறு சிந்தனைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய உள்ளம் என்பது எத்தகைய வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது, அறிவின் வளர்ச்சி என்பது எத்தகைய நிலையில இருக்கின்றது என்பதைத்தான் இலக்கியமே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையை நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இலக்கியமே வாழ்க்கை என்று வாழ்பவர்கள் இந்த வரலாற்றில் நினைப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த இலக்கியத்தை வாழ்க்கையின் கண்ணாடியாக கொண்டு அதை நாம் அகப்புறம் என்ற நிலையிலே பக்குவப்படுத்திக் கொண்டு புதுமையான பாதையை மேற்கொண்டு வாழ்பவர்கள் இந்த புதுமை படைக்கின்ற படைப்பாளிகளின் அடிப்படையிலே இலக்கியத்தை நாம் அணுக வேண்டும். தமிழ் கூடலுறையின் மூலமாக இலக்கியங்களை ஒரு புதிய நோக்கிலே, ஒரு புதிய பார்வையிலே, புதிய ஆய்வு நோக்கிலே, அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தியல்களை, கருத்துக்களை, சொல் வளத்தை, கற்பனை வளத்தை, சுவை வளத்தை, பல்சுவை பன்முக திறத்தை அனைத்தையும் முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு நாம் இலக்கியம் இலக்கு கூட்டலியம் வாழ்க்கையின் குறிக்கோளை எடுத்து இயங்குவது இலக்கியம். நம்முடைய குறிக்கோள் எது என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து இந்த இலக்கியத்தின் வாயிலாக அற்புதமான ஒரு சந்திப்பு, இந்த நல்ல அறிஞர்கள் கூட இருக்கின்ற சந்திப்பாக நாங்கள் இருக்கும் பொருளை எண்ணாமல் இல்லா பொருளுக்கு ஏங்காமல் எல்லாம் வல்ல எம்பெருமான் இறங்கி அளக்கும் படி வாங்கி நல்லா அறிஞர் நட்பையும் நான்
நாடி நாடி செல்வாயே, நில்லா உலகில் நிலைத்த சுகம் நீண்டு வளரும் நிச்சயமே என்பதை இந்த இலக்கியங்களும் எடுத்து காட்டுகின்றோம். நல்ல அறிஞர் மக்கள் அவையிலே நாம் நாடி வந்திருக்கின்றோம். தமிழ் கூடி இங்கே பாடிக்கொண்டிருக்கின்றோம். இத்தகைய பெருமையோடு நம்முடைய சிந்தனையை சீர்திருத்தி பார்த்து வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. இலக்கியங்களை பற்றி ஒரு சில சிந்தனைகளை சிந்திப்பதற்கான வாய்ப்பாக இதை நாம் கருதி என்னுடைய பெருமக்கள் அரசியல் பெருமக்கள் எத்தனையோ சிறப்புகளை நம்முடைய இயக்குநரையை சொன்னதை போல அழகான பாடல் வரிகளோடு நமக்கு வழிகாட்டினார்கள். அத்தகைய பெருமையெல்லாம் நம் மனதில் வைத்து நாம் இலக்கியத்தை படிப்போம், படைப்போம் என்று சொல்லி மாணவ கண்மணிகளே, நீங்கள் எல்லோரும் குணம் செழித்து குளம் செழித்து குன்றனைய புகழ் செழித்து நீண்ட ஆயுதம் நிலத்த நட்புகளும் இந்த பார்வையை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு இனிது வாழ்க்கை என்று வாழ்த்தி, வெற்றி என்பது எளிதல்ல, தோல்வி என்பது முடிவல்ல, முயற்சி என்பது முக்கியம், வாழ்க்கை என்பது லட்சியம் என்பதை உணர்ந்து இலக்கியத்தின் வழியாக நம்முடைய இலக்குகளை நோக்கி பயணித்து புதியதோர் பாதையை உருவாக்கி புதியதோர் உலகம் செய்வோம் என்று சொல்லி புத்தியில் வைத்து வணங்கத்தக்க பெரியவர்களை அகம் முகம் செலுத்து வணங்கி வாய்ப்பு நன்றி கூறி நம்முடைய இயக்குநர் ஐயாவுக்கு மீண்டும் நன்றி சொல்லி அவையை மீண்டும் மீண்டும் வணங்கி சந்திக்கின்ற வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அத்தனை உள்ளங்களையும் நன்றி உள்ளத்தோடு வணங்கி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். முதலில் மாணவ கண்மணிகள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவ கண்மணிகள் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு கலைஞர்களும் யாராவது ஒரு ஆள் வந்து இவர்களது உரைகள் மீதான கருத்துரைகள் அல்லது ஐயங்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். அம்பிகார் அலை கல்லூரி, வக்குவாரை கல்லூரி, தமிழறிஞர்கள்
சபையோருக்கு வணக்கம். 34வது தமிழ் குரல் மிக சிறந்த உரையை கட்டிய உங்களுக்கும் என்னுடைய நன்றி. குறைவோடு உங்களுக்கு பொதுவான ஒரு ஐயா, அதாவது உலக தமிழ் சங்கம் திருக்குறள் கோட்டையாக தான் விளங்குகிறது. நம்முடைய கோட்டை சுவடி 1330 கோடிகள் மிக தெளிவாக கல்வெட்டாளர் பொறிக்கப்பட்டன. 1330 கோடிகளையும் நான் பார்த்தேன். அதிலே யாருடைய உரை அதிலே கல்வெட்டாக இடம்பெற்றிருக்கிறது என்று உள்ள எவ்வளவு அது பெரிய உரை மட்டுமே மூன்று யாரும் சேர்ந்தாலும் அதோடு ஒவ்வொரு தமிழ் குழந்தைக்கும் நான் மனோன்மியம் சுந்தரனார் அவர்களுடைய வாயிலில் வரக்கூடிய தமிழ் தாய் வாழ்க்கை காடுகிறோம். இலக்கியம் தொடர்பாக தான் நான் ஒவ்வொரு அமர்வுகளையும் பேசுகிறோம். அந்த வாயிலுக்குள்ளே சென்று மனோன்மியம் தொடர்பாக இன்று ஐயா சேரல் வாழைசன் அவர்களும் பேசுவார் எதிர்பார்த்தே இல்லை. அதுக்கடுத்து இலச்சிய வார்த்தை என்று அதற்கு சொல்வதால் அந்த மனோன்மணியத்தை பற்றி கூறுவார் என்று பார்த்தேன் இல்லை. எனவே மனோன்மணியம் ஒரு இலக்கியமாக உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது சோதனமாக நான் பிடிக்காது. எதிர்கட்சியில் வேணும்ல கேட்கணும்ல இது தொடர்பாக நான் ஐயா எவ்வளவு எழுதலை 2 வாரத்திற்கு முன்பே இது தொடர்பாக பேச வேண்டும் என்று கருதினேன். இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து 2 பேராசிரியர் வந்து பேசிய போது அவர் தன்னுடைய அந்த கட்சியை பதிவிட்டிருந்தார். எப்படி மனோன்மணியை வந்து இவர்களுக்கு ஒரு இலக்கியமாக தென்படவில்லையா என்று சொல்லி நண்பர் கதிரேசன் அவர்கள் சொல்லிட்டு போது சொன்னார், 41 இலக்கியங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கிடைக்க வேண்டியது இன்றைக்காதது என்று சொன்னார். தமிழிலே எண்ணிட முடியாத இலக்கியங்கள் இருக்கின்றன. அத்தனை இலக்கியங்களும் நான் நினைவு கூறும்போது அவ்வப்போது தேவைக்கு ஏற்ப தான் அது நிகழ்ந்திருக்கிறது. ஒரு வகையிலே நாம் நினைவு கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மனோன்மணியத்தை தொட்டுவிட்டுத்தான் நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு வந்துட்டு நிலையில அதை வந்து நான் பெருமையாக கொள்ளலாம். இது நான் என்னுடைய நான் சில நேரங்களிலே வந்து அவர்களுடைய ஆட்சி மொழி பயிலரங்களிலே நான் சொல்வது உண்டு. ஏனெனில் தமிழ்தாய் வாழ்க்கை பற்றி ஒரு பெரிய வருத்தமான நிகழ்வு எனக்கு உண்டு. ஏனெனில் இந்த தமிழ்தாய் வாழ்க்கை என்பது எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை இன்னும் பலருக்கு தெரிவதில்லை. இந்த தமிழ்தாய் வாழ்த்து தமிழக அரசாங்கத்திற்காக வந்து பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையால் எழுதப்பட்டதா அப்படி என்றால் இல்லை. அல்லது இதில் எழுதக்கூடிய அந்த 10-12 வரிகள் மட்டும்தான் நம்மளால் தமிழ்தாய் வாழ்த்தா இல்லை. இன்னும் அதில் நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதில் அற்புதமான ஒவ்வொரு 2 வரிகளுமே வந்து நுட்பமான தமிழினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய வரிகள். கடை ஊடி வரும் தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிறகு கருதினது என்பதும் அதில் வரக்கூடியதுதான். கன்னடமும் கவிதைகளும் கவி மலையாளமும் உன் உதிரத்தை உதித்து எடுத்து ஒன்றுபல ஆயினும் ஆயினமோ சிதைத்து ஒழியா சீரிடமாய் திறந்து செயல்மறந்து வாழ்த்துவது என்பதும் அதுதான். தக்கவழி விருந்தினரும் சங்கத்தார் சிறுவர்கள் இன்கவியல் சார்ந்த உனது நெய்சரிக வியஞ்சனமே என்று சொல்வதும் தமிழ்தாய் வாழ்ந்ததுதான். அதில் இந்த தமிழ்தாய் வாழ்க்கையில் நான் அதை சொல்கின்ற போது கூட சொல்வேன், இந்த தமிழ்தாய் வாழ்க்கை பாடுகின்ற போது நாம் வந்து முதலிலே தொடங்குவார்கள். அடுத்து 2 வரிகள் போனதும் சிறு ஒரு தொய்வு ஏற்பட்டுவிடும். ஏனெனில் அடுத்து வரக்கூடிய வரி தக்க செடி என்று தொடங்குமா அல்லது தெக்கணம் என்று தொடங்குமா? உண்மையாளர்கள் குழப்பம் ஒன்று மனோன்மணியின் நூலிலே சென்று பார்த்தீர்கள். தக்க சிறு பரிந்துரைகள் என்பதுதான் 3வது வரி. தெக்கணம் என்பது 4வது வரி தான். நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்ததுதான் 3வது வரி தெக்கணம் என்று வைத்திருக்கிறோம். ஆக இப்படி ஒரு இடர்பாடு எல்லாருக்கும் இருந்தது. இதுவே இடர்பாடு இருக்கின்ற போது இதனுடைய பொருள் யாருக்கு தெரிய போகிறது? அது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய செய்திதான். ஆகவே அவர் நமது எழுதப்பன் அவர்களுடைய ஆர்வம் வந்து தொல்காப்பியங்களும் மனோன்மணியங்களும் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் நாம் இப்படி தேவைப்படுகின்ற போது நாம் மனோன்மணியத்தை நாம் பேசுவோம் என்று சொல்லி அவருக்கு வந்து இந்த வகையில் ஒரு சமாதானத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து மிகச் சிறப்பாக 2 பேருடைய ஒளியும் இருந்தது.
அதில் எதையா போல இன்றைக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. இது என்றைக்கும் இருக்கலாம். ஆகையினால் ஐயா அவர்களிடத்தில் திருவள்ளுவர் மன்றத்தினுடைய செயலாளர் அவர்களிடத்தில் குறிப்பிட்டிருக்கும் போது அவர்கள் அனைத்து நாட்களிலுமே நிகழ்ச்சிகள் நடத்துவதாக குறிப்பிட்டார்கள். நாங்கள் வாரத்துக்கு ஒரு நிகழ்ச்சி தான் நடத்துகிறோம். அவ்வப்போது வேண்டுமானால் அந்த நாளை உங்களுடைய விடுமுறை நாளாக இருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்று என்னுடைய விருப்பத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டேன். உங்களுடைய ஆற்றலும் இங்கே ஆதரவுகளை மனுப்புங்கள். இன்னும் உலக தமிழ்ச்சங்கும் பெருமைப்படட்டும் சிறப்புறட்டும் என்பதை குறிப்பிட்டு இரண்டு தொடர்பாக இரண்டு கருத்துக்களை நான் வந்து இப்பொழுது காதிலே வாங்கியதை வைத்து சொல்கின்ற போது ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் என்ற ஒரு செய்தியில் வருகின்ற போது ஐந்து திறமைகள் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் என்று சொல்வது அகத்தியத்திற்கு முன்னோராக ஐந்திரம் என்ற ஒரு இலக்கண நூல் இருந்தது. அந்த இலக்கண நூலினுடைய சிறப்புகளை அறிந்து இலக்கண குழந்தை பெற்ற தொல்காப்பியம் என்ற பெயரிலேயே வழங்கப்பட்டதாக நான் கருதுகிறேன். அதே போலவும் முதலாயிரம் ஆண்டு முதலாயிரத்தினுடைய காலத்தை நடத்துகிறவர்கள் நான் ஆறாம் நூற்றாண்டிற்கு முன்னர் கொண்டு வந்தார். வையாபுரி பிள்ளை வந்து அதை கொண்டு வருவது ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு கொண்டு வருகிறார். பொதுவாக பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டது சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய இலக்கியம் என்று. ஆனால் அது ஆதாரபூர்வமாக வையாபுரி பிள்ளை அவர்கள் குறிப்பிடுவது ஒன்பதாம் நூற்றாண்டு என்று. இந்த தோற்றத்திலே வந்து அந்த ஆண்டுகளிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆதாரங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்வது. ஏன்னா நம்ம எருளப்பன் கூட பார்த்தீங்கன்னாக்க தொல்காப்பியத்தினுடைய காலம் என்ன, தொல்காப்பியத்தினுடைய நுட்பா என்பதை இது வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியாக தொன்று தொட்டு அவர் வந்து அந்த ஆராய்ச்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் சில இடங்களில் சில பாடல்கள் என்று வருகின்ற போது சில பதிப்புகளில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த நூற்பாக்கள் வந்து ஒன்று இரண்டாக பிரிக்கப்பட்டது எண்ணிக்கை கொள்ளப்படுகிறது. அதனால சில இடங்களில் அந்த மாதிரி மாற்றங்கள். ஏனெனில் இது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து தொகுக்கப்பட்டவை தானே. அப்படி அதாவது ஓலைச்சுவடியிலிருந்து தொகுக்கப்பட்டவை என்ற காரணத்தினால் சில இடங்களிலே வந்து சில ஓலைச்சுவடி இன்னும் சொல்ல போனால் திருவள்ளுவர் வந்து 1330 குறள் இப்படி எழுதினாரா, ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் சொல்லி அவர் ஏதாவது ஒரு வகைப்படுத்தி கொண்டு எழுதினாரா. இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பிய அந்த திருக்குறள் 1330 குறள்மாவே திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அல்ல, பலருடைய பலர் எழுதப்பட்டவை, அதை வந்து தொகுத்தார் திருவள்ளுவர். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான கருத்துக்கள் உண்டு. இருப்பதை நான் நமக்கு கிடைத்திருப்பதை வைத்துக் கொண்டுதான் எந்த ஒரு நம்முடைய இலக்கிய ஆய்வுகள் வந்து அந்த தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுபவை தான். அப்படி என்று பார்க்கிற போது இப்பொழுது கிடைக்கின்ற தகவல்களை வைத்துக் கொண்டு நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முடிவு. இதுக்கிடத்து வேறு ஒன்று வருகின்ற போது அப்பொழுது நம்முடைய உடல் மாற்றிக்கொள்ளப்படும். உதாரணத்துக்கு நான் அன்றைக்கே குறிப்பிட்டேன், இருக்கின்ற நாகரிகத்திலேயே ரொம்ப தொன்மையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று குறிப்பிடுகிறோம். இன்றைக்கு கீழடியினுடைய நாகரிகத்தை இதனுடைய வரலாற்று ஆய்வுகளை பார்க்கின்ற போது அந்த அறிவியல் ரீதியாக இதனுடைய இந்த பொருட்களை எல்லாம் ஆய்வு செய்கின்ற போது கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் உள்ள பொருட்கள் என்பதை எல்லாம் வந்து அமெரிக்கால அந்த ஆய்வகத்தில் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப அதை பார்க்கின்ற போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய அந்த சிந்து சமவெளி நாகரிகம் பழமையானதா அல்லது இந்த கீழடி நாகரிகம் பழமையானதா என்பது பார்க்கின்ற போது இதற்கான ஆதாரங்கள் வெளிவருகின்ற போது ஏற்கனவே இருக்கின்ற கருத்துக்கள் வந்து குறிப்பிக்கப்படலாம். புதிய முடிவுகள் ஆய்வு முடிவுகள் வருகின்ற போது புதியனவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். பழையன கடிதம் புதியன கொடுத்தல் வழுவதை கால வகை நாடு என்ற நிலையிலே அதற்கான ஒரு வழுவகையை நாம் ஏற்றுக்கொண்டு மனநிறைவு அடையலாம் என்று நினைக்கிறேன். இருக்கப்பட்டவர்கள் எதை சொன்னாலும் என்னுடைய மனம் நிறைவடையாது. அவர் ஒரு ஆய்வாளராகவே மாறிவிட்டார். இப்பொழுது கூட்டிருப்ப எவ்வளவு பார்த்தாலும் இலக்கிய இலக்கிய பதிவுகளை வந்து போட்டு அதை பார்த்தீங்கன்னா நிறைய அந்த யூடியூப்ல இருந்து எடுத்து போறார். அது ஒவ்வொரு பார்க்கும் யூடியூப்ல போடக்கூடிய எல்லா வச்சியுமே நம்ம வந்து ஆதாரபூர்வமான கருத்துக்கள் எடுத்துக்கொள்ள முடியும். போட்டு ஒரு செய்தியை சொல்லிட்டு இது உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப அதை எப்படி நம்ம வந்து ஒரு ஆதாரபூர்வமான கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் அதுவும் வந்து ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். அவர்கள் அவர்களுக்கு கிடைத்த செய்திகளை செவிவழி செய்தியாக கிடைத்தவற்றை கொண்டு வந்து அந்த ஊடகத்திலே கொண்டு வந்து பதிவு செய்கிறார்கள். அது வந்து நம்ம பார்க்கிறோம். பார்க்கும்போது அதில் சில அதான் முச்சிதமாக வந்து உண்மைக்கு புறம்பாளர்கள் என்று நான் சொல்ல வரல. எல்லாமே ஆய்வுக்குட்பட்டவை. நமக்கு தேவையான கருத்துக்களை இருக்கின்ற போது நம்முடைய தேடல்களுக்கு அங்கே வந்து அது தீரியாக அமைமையானால் அதை ஏற்றுக்கொள்வது தவறில்லை என்பது என்னுடைய தலைமையான கருத்து. அதனுடன் நம்ம இந்த நிகழ்ச்சி கொடுத்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உணவு நேரம் நிலைக்கிடுச்சு. மாணவர்கள்லாம் இப்பொழுது இது எப்போது முடியும் விட்டால் போதுமே என்ற நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். அதை அடுத்த ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வாருங்கள், பயன்பெறுங்கள்.
எங்களை காட்டில் உங்களுக்கான அறிவியல் செய்வது ஆகவே இந்த கேட்ட உங்களுக்கு கேட்டு வருகிறது. நீங்கள் பலன் தர வேண்டும் என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவித்து கொண்டு கொள்கிறேன். நன்றி உரையாற்றுவதற்காக அனைவரும் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாட்டுப்பண்ணு